ஹாய், நான் கவிதா ரம்ஜி. நம்ம பிஓ எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜிலேருந்து ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். சைக்காலஜியில் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து யூனிட் 1லேருந்து யூனிட் 9 வர அவைலபிளாக இருக்குது. ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கவிதா ரம்ஜி 2022@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைன்னா பிடிஎஃப் ஃபார்மெட் பாய்க்கலாம். அப்படி இல்லை இதை பார்த்தே அப்படி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கிடலாம். வாங்க ஃபஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் 3 நிலைகளை குறிப்பிட்டவர் கோல்பர்க். 2வது க்வெஸ்சன், சமூக கற்றல் கொள்கையில் டேஸ் என்பவர் தாமே ஆய்ந்தறிந்து கற்பதற்கு முன்பாகவே குழந்தைகள் தம் சூழலில் உள்ள பெரியவர்களை பார்த்து அவர்களை அப்படியே பின்பற்றி தம்முடைய நடத்தைகளை மேற்கொள்கிறார்கள் என கண்டவர் ஆல்பர்ட் பண்டோரா 1925. 3வது க்வெஸ்சன், சமூக மனவெழுச்சிகளை பாதிக்கும் காரணிகள் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா நேரடி காரணிகள், மறைமுக காரணிகள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அடுத்து 4வது க்வெஸ்சன், டேஸின் சமூக வியல்பு வளர்ச்சி படிநிலைகள் அல்லது மன சமூக கோட்பாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுது. அப்படின்னா எரிக்சனின் சமூக வியல்பு வளர்ச்சி படிநிலை கோட்பாடு அல்லது மன சமூக கோட்பாடு அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். அடுத்து 5வது க்வெஸ்சன், எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் படி மனித வளர்ச்சியில் உள்ள நிலைகள் வந்து 8 படிநிலைகள் வந்து குறிப்பிடுதாங்க. எரிக்சனோட மன சமூக கோட்பாட்டோட படிநிலை நோட் பண்ணிக்கோங்க, உண்மையில கேட்க வாய்ப்பு இருக்குது. 8 வளர்ச்சி நிலைகள். 6வது க்வெஸ்சன், குறிப்பிட்ட ஓர் எல்லை வரை மனவெழுச்சி அதிகரித்தல் சாதனையை தூண்டி அதிகரிக்க செய்யும், அதற்கு மேல் அது சாதனையில் குறிக்கிடும். இதனை டேஸ் விதி என்பர், எக்ஸ் ஃபிட்சன் விதி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. 7வது க்வெஸ்சன், ஒரு மனவெழுச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்து பின்னரும் தொடர்ந்து செயல்படுகிறது, இதனை டேஸ் என்பர், மனவெழுச்சி நீட்சி. அடுத்து 8வது க்வெஸ்சன், டேஸ் என்பாரது கருத்துப்படி மனவெழுச்சிகள் 3 பரிமாணங்களில் பரவி காணப்படுகின்றன, இவை ஒவ்வொன்றும் இருமுனைகளை கொண்டவை அப்படின்னு சொல்லி யார் குறிப்பிடுதாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஹெரால்டு ஷார்பர்க் அப்படிங்கிறவங்க கூறுறாங்க. 9வது க்வெஸ்சன், கோல்பர்க் குழந்தைகளின் ஒழுக்க வளர்ச்சியில் டேஸ் நிலைகளை குறிப்பிடுகிறார். 3 நிலைகளை வந்து கோல்பர்க் அவர்கள் குறிப்பிடுதாங்க. என்னென்னு பார்த்தோம்னா மரபுக்கு முற்பட்ட நிலை, மரபு நிலை, மரபுக்கு பிந்திய நிலைன்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து 10வது க்வெஸ்சன், பட்டறி நிலை, ஆதிக்க நிலை, சமூக நிலை, தனித்த நிலை என்றும் எனும் 4 நிலைகளுடன் தொடர்புடையது ஒழுக்க வளர்ச்சி. 11வது க்வெஸ்சன், குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவெழுச்சிகளில் ஓர் இருமுக போக்குநிலை தோன்றுகிறது என கருதுபவர் சிக்மண்ட் ஃப்ரைடு. 12வது க்வெஸ்சன், குழந்தைகளின் எதிர்மறை மனவெழுச்சிகளின் வெளிப்பாடு எது? கீழ்ப்படியாமை. 13வது க்வெஸ்சன், கூட்டாளி குழு பருவம் எனப்படுவது பிள்ளை பருவம். 14வது க்வெஸ்சன், குழந்தைகளுக்கு நினைவாற்றல் தொடங்கும் வயது 2 வயது. 15வது க்வெஸ்சன், மனவெழுச்சி என்பது டேஸ் மேலோங்கி நிற்கும் நனவு நிலையாகும், உணர்ச்சிகள். 16வது க்வெஸ்சன், மனவெழுச்சி முதிர்ச்சி கொண்டவரின் செயல், பிறருடன் ஒத்துழைத்தல். அடுத்து 17வது க்வெஸ்சன், ஒழுக்க வளர்ச்சிக்கும் முதிர்ச்சி பெறுதலுக்கும் தொடர்புண்டு என கருதியவர் கோல்பர்க். 18வது க்வெஸ்சன், அறிவு வளர்ச்சியில் பியாஜே குறிப்பிடும் செயல் தன்வயப்படல், பொருந்தி போதல். 19வது க்வெஸ்சன், உளவியலாளர் குறிப்பிடும் ஒழுக்க வளர்ச்சி நிலைகள் மொத்தம் 4 வந்து குறிப்பிடுதாங்க ஒழுக்க வளர்ச்சியோட நிலைகள்னு சொல்லி. 20வது க்வெஸ்சன், பிள்ளை பருவம் அப்படிங்கிறது 5 வயது முதல் 12 வயது வரை காணப்படுது. 21வது க்வெஸ்சன், ஹீரோ ஒர்ஷிப் மனப்பான்மை காணப்படும் பருவம் பிள்ளை பருவம். 22வது க்வெஸ்சன், ஆளுமை கோளாறுகளுக்கு அடிப்படையாக அமைபவை மனவெழுச்சி அதிர்வுகள். 23வது க்வெஸ்சன், நம்பிக்கை, தன்னாட்சி, நெருக்கம் போன்ற பண்புகளை கொண்டிருப்பவை நிறையாளுமே உடையவர். 24வது க்வெஸ்சன், நிறையாளுமே கொண்டவரின் பண்பு எப்படி இருக்கும் அப்படின்னா தனிமையை வந்து காணப்படும். இதே இது நிறையாளுமை அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை, தன்னாட்சி, நெருக்கம் இது எல்லாமே போன்ற பிஹேவியர் எல்லாமே அவங்கக்கிட்ட நிறைய காணப்படும் சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து 25வது க்வெஸ்சன், எரிக்சன் குறிப்பிடும் நடுமுதிர் வயது பருவத்தின் சமூக பிரச்சனை என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தாராள மனப்பான்மை அப்படிங்கிறது ஒரு இதாக பிரச்சனையாக காணப்படுது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. அடுத்து 26வது க்வெஸ்சன், சுற்றுப்புறமும் பள்ளியும் செல்வாக்கு பெறும். எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் நிலை வந்து 4 நிலை வந்து குறிப்பிடுதாங்க. சுற்றுப்புறமும் பள்ளியும் செல்வாக்கு பெறும் எரிக்சனோட மன சமூக கோட்பாடு வந்து 4 நிலை அப்படின்னு குறிப்பிடுதாங்க. 27வது க்வெஸ்சன், எரிக்சன் குறிப்பிடும் மன சமூக கோட்பாட்டின் முதல்நிலை. எரிக்சனோட மன சமூக கோட்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா 8 நிலைகள் வரும். அந்த 8 நிலைகள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எரிக்சன் குறிப்பிடும் மன சமூக கோட்பாட்டின் முதல் நிலைன்னு பார்த்தோம்னா கருவுற்றது முதல் 1 வயது வரை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுதாங்க. 28வது க்வெஸ்சன், எரிக்சன் குறிப்பிடும் மன சமூக கோட்பாட்டின் 2ஆம் நிலை பார்க்குறோம், 2 வயது காணப்படுது. 29வது க்வெஸ்சன், எரிக்சன் குறிப்பிடும் மன சமூக கோட்பாட்டின் 3ஆம் நிலை 3 வயது முதல் 5 வயது வரை காணப்படுது. 30வது க்வெஸ்சன் பார்க்குறோம், எரிக்சன் குறிப்பிடும் மன சமூக கோட்பாட்டின் 4ஆம் நிலை அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வயசில் ஏற்படுது அப்படின்னா 6 வயது முதல் பால் உறுப்புகள் முதிர்ச்சி பெறும் வரை காணப்படுது.
அடுத்து 31வது क्वेश्चन எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் 5ஆம் நிலை பார்க்கறோம் குமர பருவம் 32வது क्वेश्चन எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் 6ஆம் நிலை வந்து முன்முதிர் பருவம் சொல்லி குறிப்பிடுதாங்க 33வது क्वेश्चन எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் 7ஆம் நிலை வந்து நடுமுதிர் பருவம் சொல்லி குறிப்பிடுதாங்க 34வது क्वेश्चन எரிக்சனின் மன சமூக கோட்பாட்டின் 8ஆம் நிலை வந்து பின்முதிர் பருவம் அதாவது இந்த 8 நிலைகளையுமே நோட் பண்ணிக்கோங்க ஒன் வேர்ட்ல கேட்பாங்க அதாவது 7ஆம் நிலை என்ன ஒரு 5ஆம் நிலை என்ன அப்படினு சொல்லி கேட்பாங்க கண்டினியூவா கேட்க மாட்டாங்க அதனால எல்லாத்தையுமே நல்லா டீடைலா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து 35வது क्वेश्चन அதிகமாக கவலைப்படுவதால் உண்டாகும் எதிர்விளைவு எரிச்சல் மாயத்தோற்றம் சுவாச நோய் வந்து ஏற்படுது அப்படினு சொல்லி குறிப்பிடுதாங்க இப்போ வந்து யூனிட் 3 பாத்துறோம் ஒழுக்க சமூக மன வளர்ச்சி அப்படிங்கற அந்த கோட்பாடு வந்து பாத்துறோம் இது ஃபுல்லாவே நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இது வந்து ஹேண்ட்ரைட்டன் ஃபார்மட் வந்து PDF ஃபார்மட்ல இருக்கு நோ ஹேண்ட்ரைட்டன் நோட்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா kavitharamji2022@gmail.com அப்படிங்கற மெயில் வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க PDF ஃபார்மட் வாங்கிடலாம் நல்லா படிங்க நோ எக்ஸாம்க்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக் குள்ள வந்து ஃபுல்லாவே அனௌன்ஸ்மென்ட் வந்துரும் எக்ஸாம் எப்ப அப்படினு சொல்லிட்டு அதனால அந்த அப்ளை பண்றதுக்கு process எல்லாமே கொடுத்துருவாங்க நல்லா படிச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து Telegram channel-ல வந்து டெஸ்ட் கனெக்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிருக்கோம் அதாவது ஃப்ரீ டெஸ்ட் தான் Telegram group-ல வந்து லிங்க் கொடுப்பேன் அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டெய்லி 20 क्वेश्चंस வந்து கொடுக்கலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணிருக்கேன் இப்போ அதுக்குள்ள இது வந்து நெக்ஸ்ட் வீடியோல போஸ்ட் பண்றேன் பாத்துக்கோங்க அப்படினு சொல்லிட்டு அந்த டைம் டேபிள் போட்டு நான் ஃபுல்லாவே கொடுத்துறேன் அதுபடி நம்ம என்ன செய்யலாம் டெஸ்ட் கனெக்ட் பண்ணி எக்ஸாம்க்கு முன்னாடி வந்து ஃபுல்லாவே கவர் பண்ற மாதிரி பாத்துக்கலாம் ஓகே நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू